நம்ம வந்து இதை காலையில் வெறும் வயிற்றுல தான் குடிக்கணும், அவ்வளவும் நல்லது. இதெல்லாம் நம்ம வந்து மறந்து போயிட்டோம். நம்ம இப்போ வந்து பார்த்திங்கன்னா உணவுகள் எல்லாம் கூட பார்த்திங்கன்னா அரிசிங்கெலாம் கூட வந்து நிறைய இந்த யூரியாலாம் கலந்து கடகடன்னு வளர்ந்தது. அந்த காலத்துலலாம் பார்த்திங்கனாக்கா நாட்டு வைத்தியம் தான், வீட்டிலே எல்லா வைத்தியமும் செஞ்சுப்பாங்க. அருமையான ஒரு வைத்தியம், வலி கூட இல்லை. ஆனால் ஒரே நாள் தான் குடித்தேன், வலி கூட குறைஞ்சிச்சு. அப்படியே விண்ணு விண்ணுன்னு இருந்துச்சு குடிக்கிறதுக்கு முன்னாடி. ஒரு சொம்பு குடித்ததும் பார்த்திங்கனாக்கா அவ்வளோ நல்லா இருந்தது. நம்ம வீடியோக்குள்ளே போயிட்டு என்னென்னட்டு பார்க்கலாம் வாங்க. ரொம்ப அருமையானது, இதெல்லாம் மறக்காதீங்க. இவங்களெல்லாம் மறந்தது நம்மளுடைய தப்பு தான். இன்றைக்கி வாங்க நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்திங்கனாக்கா நகை சுற்றி. நகை சுற்றி வந்து டூ வீலர் போதுப்பா, நான் என்ன தான்ப்பா பண்ணுறது, வீடியோவே எடுக்க முடிய மாட்டேன்ப்பா. சரி, அது போனால் போய் போகுது, நம்ம பார்க்கலாம். நகை சுற்றி வந்து பார்த்திங்கனாக்கா பாருங்கள் நல்லா பழுத்து போயிருக்கு. அப்போல்லாம் பார்த்திங்கனாக்கா அந்த காலத்துலலாம் வந்து நாட்டு வைத்தியம் தான், வீட்டுங்களையும் சரி நகர்புறத்துலேயும் சரி கிராமங்கள்லேயும் சரி வந்து எளிதில் கிடைக்கக்கூடியது. நம்ம எது ஒன்றுனாலும் போயிட்டு ஊசி போட்டுக்கிறோம். இதெல்லாம் வந்து நாட்டு வைத்தியம். இது என்ன பண்ணுங்கள், நம்ம வந்து இதை கட் பண்ணிவிட்டு ஹோல்ஸ் பண்ணி உள்ளே விட்டுக்குவோம். அந்த மாதிரி செய்கிறத விட இதுனா நாள் ஃபுல்லாக வச்சுனே இருக்கணும் நம்ம. அதுக்கு பதிலாக என்ன பண்ணுங்கன்னா நம்ம இதை கட் பண்ணிவிட்டு பிழிஞ்சி தண்ணி ஊற்றி சால்ட்டு போட்டு நம்ம குடித்தோன்னா ஒரு அஞ்சு நாளில் வந்து நகை சுற்றி வந்து சரியாயிடுது. ஆனால் ஒரு நாள் கூட நம்ம விடக்கூடாது, தொடர்ந்து அஞ்சு நாள் நம்ம சாப்பிட்டோன்னா நகை சுற்றி வந்து க்ளீன் ஆகுது. நம்ம அதை எப்படி செய்யலான்ட்டு வீடியோக்குள்ளே போயிட்டு பார்க்கலாம் வாங்க. இது ரொம்ப சீக்கிரமே நல்லாயிடும், இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி பழம் நம்ம வந்து ஹோல்ஸ் போட்டு நம்ம வந்து நகை சுற்றிக்கு வந்து கையில் சொருகக்கூடாது. இந்த மாதிரியே சொருகிக்கலாம், ஆனால் இப்படி சொருகிறதை விட இந்த மாதிரி ஒரு நாள் ஃபுல்லாக வந்து அது நல்லா வர வரைக்கும் சொருகின்றிருக்கும். அந்த மாதிரி சொருவாக தான் நம்ம வந்து என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னாக்கா பழத்தை வந்து ரெண்டாக கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நம்ம ரெண்டாக கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பிழிஞ்சி விட்டுக்கலாம். அதையும் நம்ம ரெண்டாக கட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக சால்ட்டு ரவை போட்டுக்கோங்க. சால்ட்டு போட்டுட்டு ஒரு சொம்பு தண்ணி. நல்லா ஒரு ஆற்று ஆற்றிட்டு இந்த மாதிரி நம்ம குடிக்கலாம். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க, ரொம்ப நல்லாவே இருக்கும். நம்ம நாள் ஃபுல்லாக இதில் சொரியின்னு இருக்கிறத விட இந்த மாதிரி ஜூஸாக போட்டு குடித்தா ரொம்ப நல்லாயிருக்கும். தொடர்ந்து அஞ்சு நாள் குடிக்கணும். இந்த மாதிரி குடிச்சு பாருங்க, நகை சுற்றி வந்து ரொம்ப நல்லா ஆயிடும் பாருங்க. தெரியுதா என்னன்னு தெரியல, பெருசாக இருந்தது.
நாள் ஃபுல்லாக சொல்லுது இந்த மாதிரி லிக்விடாக போட்டு நம்ம குடிச்சோம்னா நல்லாயிருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பாருங்கன்னு சொல்லியிருந்தேன், ஆனால் நான் ட்ரை பண்ணதால் தான் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். ரொம்ப நல்லாவே இருக்குது, ரொம்ப ரிசல்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்குது. ரிசல்ட்டு அவ்வளோ பெருசு இருந்தது. சரி, இது நல்லாவுமோ நல்லா ஆகாதோன்னு சொல்லிட்டு நான் எடுக்காத விட்டுட்டேன். பார்த்தீங்கன்னா நல்லாயிடுச்சு. மூணு நாள் ஆகுது. இன்னும் 2 நாள் நம்ம குடித்தோன்னா ரொம்ப க்ளீன் ஆகிடும். 5 டேஸ் தான். இதை பாருங்கள், ரொம்ப ரிசல்ட்டு நல்லா இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கன்னு சொன்னதை விட இது நான் ட்ரை பண்ணியிருக்கேன், நல்லா வந்திருக்கு, சூப்பராகவும் இருக்குது. வலியெல்லாம் கூட இல்லை. நம்ம அந்த பழம் சொருகணுன்னா பார்த்திங்கன்னா வின்னு 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 வின்னுன்னு இருக்கும் நம்மளுக்கு. இது வின்னு வின்னுன்னு குடிச்சதுமே நம்ம அந்த மயக்க ஊசி போடுவாங்க பார்த்திங்களா, போட்டதுமே நம்மளுக்கு ஒன்றுமே தெரியாது பார்த்திங்களா. அந்த மாதிரி ஸ்லோவாக வலியெல்லாம் வந்து நல்லா ஆகிடுது. ரொம்ப ரொம்ப அற்புதமாக இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள், விட்டுடாதீங்க, மிஸ் பண்ணாதீங்க. ரொம்ப சூப்பராக இருக்குது. பாட்டி சொன்ன வைத்தியம் நல்லாயிருக்கு, ட்ரை பண்ணி பாருங்கள். படத்தோடு நான் விளக்கியிருக்கேன், செய்முறையோடு செஞ்சு விளக்கியிருக்கேன். ரொம்ப அற்புதமாக இருக்குது, பாருங்கள். இது வந்து நல்லா இருக்குது, நல்ல ரிசல்ட்டால் தான் நான் போட்டிருக்கேன். ஏன்னா பெருசாக இருந்தது, நல்லாகுமோ நல்லாவது நம்ம எடுத்து போடக்கூடாது. எது ஒன்றும் வந்து யூடியூப்பில் போடுறோன்னா அதை நம்ம செஞ்சு பார்த்து யூடியூப்பில் போட்டால் தான் வந்து மக்களுக்கு வந்து அது போய் சேரும். நம்ம செய்கிறதே வந்து எல்லாருமே வந்து இதை சாப்பிட்லாம் அதை சாப்பிட்லான்னு சொல்கிறத விட நம்ம ட்ரை பண்ணி பார்த்து எப்படி நம்ம போடுறோமோ அப்போ தான் கரெக்டாக இருக்கும். நான் ட்ரை பண்ணி பார்த்தேன், நல்லா ஆயிடுச்சு. நல்லா 100% ரிசல்ட்டு. ஓகே, ட்ரை பண்ணுங்கள். பெஸ்ட் ஆஃப் லக்.